Hello viewers, welcome to KR Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம்னா பேபி ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்கின் க்ளோவிங் ஸ்கின் கேரிங் ஹோம் மேட் சோப் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்த சோப் யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், குழந்தைங்களுடைய ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக இருக்குது, க்ளோவிங்காக சேஞ்ச் ஆகும், சில குழந்தைங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஸோ அதை ஃபேராக சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிராண்டட் சோப் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மார்க்கெட்டில் ஹை லெவல் பிராண்டட் சோப்லாம் இருக்க தான் செய்யுது. என்னதான் பிராண்டட் சோப் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்குன்னு ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன மைல்டான ஒரு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு அதனால் சைட் எஃபெக்ட் வரத்துக்கு சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க விஷயத்தில் நம்ம எதுவுமே ரிஸ்க் எடுக்க முடியாது. குழந்தைங்களுக்குன்னு ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதும் நம்மவே மைல்டுட்டாக ரொம்பவே கேர் பண்ணி ரொம்பவே நீட்டாக க்ளீனாக செஞ்சு நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹை லெவல் ப்ராடக்ட் நம்மளால் உருவாக்க முடியும், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டும் இது மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த ஹோம்மேட் சோப் செய்கிறதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஃபியூ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் ஹை லெவல் ப்ராடக்ட் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணி அது சம்டைம்ஸ் ரிசல்ட் வரும், இல்லை சில நேரத்தில் ரிசல்ட் வராது. அப்படி இருக்கும் போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே குவாலிட்டியாக ஒரு பொருளை நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இந்த சோப்பு வந்துட்டு யார் வேணாலும் ரெடி பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே அழகான ஆரோக்கியமான ஒரு சோப்பை நம்ம ரெடி பண்ணலாம், ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். சில குழந்தைங்க வந்து ஸ்கின் ஃபுல்லாக ரொம்பவே ட்ரையாக இருக்கும், அவங்களுக்கு வந்து தோல் எல்லாம் உரிகிற மாதிரி இருக்கும், ஸோ அவங்க இந்த சோப்பை ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்கின் ட்ரைனஸ் வந்துட்டு இது க்யூர் பண்ணி ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காகவும் நல்லாவும் ஃபேராகவும் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா இதில் நம்ம வந்துட்டு கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல, இதில் நம்ம சேர்த்துக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்னால நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கின்க்கு தேவையான விஷயங்கள் தான் அது கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம், தைரியமாக இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ ஏஜ்டு இருக்கக்கூடிய பேபிஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, இந்த சோப்பை யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வேஸ் அதை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங் க்ளோவிங் ஹோம்மேட் பேபி சோப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் கோட் மில்க் பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கோட் மில்க் பேஸ் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஒரிஜினல் ப்ராடக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 25 கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஓட்ஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25 கிராம் சியா பட்டர் எடுத்துக்கோங்க, இந்த சியா பட்டரும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரிஜினல் ப்ராடக்டான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த சியா பட்டரு வேறு எதுவும் கிடையாது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மரத்தில் உள்ள விதையிலிருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த சியா பட்டரு. ஸோ இந்த சியா பட்டரு குழந்தைங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸை க்யூர் பண்ணி நல்லா க்ளோவிங்காக சேஞ்ச் பண்ணும், டார்க்காக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனையும் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஹாட் வாட்டரில் க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் 100 கிராம் கோட் மில்க் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணணும், இது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் 25 கிராம் சியா பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சியா பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி இது கூட மெர்ஜ் ஆகணும், ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க. இந்த சியா பட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்துட்டு க்யூர் பண்ணும், சில குழந்தைங்களுடைய ஸ்கின் ரொம்ப வறண்டு போயிருக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சியா பட்டர் ஆட் பண்ணுறதுனால அந்த குழந்தைங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம போட்டக்கூடிய சியா பட்டர் சோப் பேஸோடு சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 25 கிராம் ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். நான் ஓட்ஸை அப்படியே பவுடர் பண்ணாமல் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் சேர்க்கும் போது ஓட்ஸ் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓட்ஸ் நல்லா இதில் வெந்துடும். இந்த ஓட்ஸ்லேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது, குழந்தைங்களுடைய ஸ்கின்னை ஈரப்பதமாக மெயின்டைன் பண்ணும், குழந்தைங்களுடைய ஸ்கின்ல எரிச்சல் இருந்தாலும் அதையும் சரி செய்யும், நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுடைய சருமத்தை க்ளீன் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஃபாலிஃபினால்கள்
குழந்தைங்க உடம்புல இருக்கக்கூடிய தழும்பு, பிளாக் மார்க் இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். ஸோ இந்த ஓட்ஸில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் பேபி சோப்பில் நான் இந்த ஓட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓட்ஸை நீங்கள் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது, குழந்தைங்களுக்கு அது பெனிஃபிட் தான். ஸோ ஓட்ஸை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. டீ ட்ரீ ஆயில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கின்னையும் நல்லாவே பாதுகாக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இருந்தாலும், சில பேருக்கு இந்த கொசு கடிச்சு கூட மார்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து க்யூர் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த டீ ட்ரீ ஆயிலை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குங்குமப்பூவும் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் குங்குமப்பூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மவுல்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங் க்ளோவிங் ஹோம்மேட் பேபி சோப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 or 2 hours நல்லா சாலிட் ஆகிடும். ஒன்ஸ் சாலிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு மெல்ட் ஆகாது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் சோப் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் இதை வெளியில் வச்சே இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வந்துட்டு கெட்டு போயிடுமான்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். இது கண்டிப்பாக கெட்டு போகாது, நல்லா சாலிட் ஆகிடுச்சி. நீங்கள் இந்த மோல்டில் தான் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் ஃபில் பண்ணி வச்சு சாலிட் ஆனோன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா சாலிட் ஆகிடுச்சி. இப்போ இது நீங்கள் நார்மல் சோப்பு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இது வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, நம்ம நார்மல் சோப்பு எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய சோப்பை விட இந்த சோப்பு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சியா பட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன்லேயும் சரி, இல்லை வெளியில் எங்கேயும் சரி, நீங்கள் இந்த சியா பட்டர் வாங்குறதா இருந்துச்சுன்னா அது ஒரிஜினலாக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே ஒரிஜினலாக சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணும் போதும் அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரிஜினலாக தான் இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். சைட் எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் ஒரிஜினலான ப்ராடக்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த சோப்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கலர் சேஞ்ச் கொடுக்கும், குழந்தைங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக சேஞ்ச் ஆகும். சில குழந்தைங்களுக்கு வந்து செதில் செதிலாக தோல் மாதிரி உரியும் குழந்தைங்களுக்கு, ஸோ அதையும் க்யூர் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், இந்த நம்ம ஓட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், கோட் மில்கில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், சியா பட்டரில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், இது எல்லாமே குழந்தைங்களுடைய ஸ்கின்னை ரொம்பவே நல்லா பாதுகாக்கும், ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி வேறு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனேக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எங்களுடைய சேனலை சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.